வணக்கம் நண்பர்களே, நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வேக்ஸ் மிளகு குச்சி தாங்க, வேக்ஸு இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீன்னு மூணு வகையாக இருக்குது. இது நம்பர் ஒன்று, 25 கிலோ பையில் வருது. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், பார் கணக்காக வரும். இந்த பாரை தான் நம்ம மிளகை மெல்ட் பண்ணி அது மூலயமா நம்ம இது பண்ண வேண்டியிருக்கோம். 5 பார் இருக்கலாங்க. ஒரு பாருடைய இது எப்படியும் குறைஞ்சது 5 கிலோவாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா பளபளபளன்னு பார்க்குறதுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க. ஆனால் இது மிளகு நல்லா பார்த்துக்குங்க. ஒரு பார் எப்படியும் 5 கிலோ இருக்கும். இதைத்தான் நம்ம மெல்ட் பண்ணணும். மெல்ட்டுனா ஹீட்டர் வச்சு உருக்கணும். அது எப்படின்னு அடுத்த இதில் காமிக்கிற மாதிரிங்க. இந்த தொட்டி போட்டாச்சு. இதில் தாங்க அந்த ஹீட்டரானது மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதுதான் நமக்கு கடைசியில் அந்த பைப் மேலேயுமே மேலே ஏறும். அது எப்படி உருகுதுன்னா மெழுகு, இந்த ரெண்டு ஹீட்டர் இருக்குல்ல, இதாங்க ஹீட்ரு. நம்ம சுடுதண்ணி காய வைப்போம்ல அது மாதிரி தான். ஆனால் இது வாட்ஸு, 2500 வாட்ஸு. இது வந்து இதால் தான் இந்த மெழுகானது மெல்ட் ஆகி இந்த மோட்ரு மூலிமா மேலே உள்ள பைப்புக்கு மேலே போயிருங்க. பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் மெழுகுங்க 72 டிகிரி செல்சியஸில் இந்த பைப் மூலிமா மேலே ஏறி இந்த தொட்டி மேலே உள்ள தொட்டியில் போய் உழுவுங்க. நல்லா பாருங்கள், மேலே உள்ள தொட்டியில் போய் உழுவோம். இந்த உழுவுதில் இதுக்கு அடுத்து தான் அந்த பேப்பரானது இது உள்ளே போய் இந்த உள்ள போகுதா, உள்ளே நனைஞ்சி போய் இது 4 தடவை 10 தடவை அப்படியே ஒவ்வொரு டைலியாக போட்டு இந்த மாதிரி குச்சி மாதிரி வந்துடுதுங்க. பேப்பர் தாங்க, நம்ம பேப்பரை வச்சு தான் இதை செய்ய முடியும். பேப்பர் மெழுகும் சேர்ந்தால் தான் இந்த மாதிரி வயரு நல்லா உருண்டையாக வரும். பேப்பர்னால் எப்படின்னா நான் காமிக்க பாருங்க. இதுதாங்க பேப்பரு, வெட்டி வச்ச பேப்பரு. இது ஒரு 14 mm 13 mm இருக்குங்க பாருங்க. இதுதான் பேப்பருடைய லென்த்து. இப்படி தான் ஓட்டி வைப்பாங்க. இதுதான் நம்ம பதை வச்சு செஞ்சு, அதாவது ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி பதை வைக்கணுங்க. பதை வச்சு கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறம், காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஓட்ட ஆரம்பிக்கணும். அது எப்படி ஓடுதுன்னா இந்த அடுத்து வருது மாதிரி தான். இந்த மாதிரி தாங்க மிஷினில் போட்டோம்னா அது ஆன் போய்கிட்டே இருக்கும். முடிய முடிய நம்ம ஒவ்வொரு ரீலாக ஜாயின் பண்ணி போயிட்டுகிட்டே இருக்கணும். இதாங்க அப்படியே போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் அந்த மிஷினுக்குள்ளே அந்த பேப்பரை உள்ளே செலுத்துவோம். நம்ம மெழுகு ஏற்கனவே மேலே ஏற்றி வச்சுருக்கோம்ல, அந்த தொட்டியில் இந்த பேப்பரானது உள்ளே போகும். நல்லா பாருங்கள், இதேமாரி தாங்க உள்ளே போய்கிட்டே இருக்கும். நம்ம அங்கே இது பண்ண இந்த ரெண்டு பக்கமும் உள்ளே போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்பீடோ அவ்வளோ ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகும். உள்ளே போகுதா, ரெண்டு சைட்லேயும் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் தொட்டிக்குள்ளே இந்த மாதிரி தொட்டிக்குள்ளே உள்ளே அனுப்புவோம். மெழுகும் பேப்பரும் ஒன்றா சேர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்பீடு வைக்கிறோமோ மோட்ரு அவ்வளோ ஸ்பீடுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து தான் வெளியே வர்றது. வெளியே வர்றது இந்த டைங்க, இந்த ரெண்டு டை வழியாக தான் வெளியே வரும். வெளியே வந்து அடுத்த பக்கம் இருக்கிற ஃபேன், காய வைக்கிறதுக்கு ஃபேன் இருக்கும். இந்த இருக்குல்ல இந்த ரெண்டு ஃபேனு, இந்த ரெண்டு ஃபேன் காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வரும். அதில் தாங்க இந்த இதுவை குறைஞ்சது எப்படியும் ஒரு 15 தடவை நம்ம ஒவ்வொரு டையாக கோத்து 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 அதை இது பண்ணணுங்க. அது எப்படின்னா இந்த வாங்க காமிக்க, இதுதாங்க அந்த டை. நம்ம வந்து பேப்பரை வெட்டி இந்த மெழுகோடு கனெக்ட் பண்ணி இது வழியாக வரும்போது தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டையிலையாக நம்ம கோர்த்துக்கிட்டே இருக்கணும். கோக்க கோக்கத்தான் கடைசி டைக்கு அது வந்து குச்சாக மாறும். நல்லா பார்த்துக்குங்க. இதாங்க இந்த சைடு மொத்தம் கீழே 5, மேலே 7ங்க டை.
இந்த எல்லா டைலையும் கோக்கணும். கீழே ஒரு இது மேலே இருக்குது, கீழே ஒரு இது மேலே ஒரு இது, அப்படி கோத்துக்கிட்டே இருக்கணும். கோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குச்சி வந்து நல்லா பேப்பரானது மெழுகில் முக்கி அந்த ஃபேன் காற்றில் காஞ்சி கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த மாதிரி லோடு ஏறுங்க. இதுதான் நம்ம வந்து குச்சியானது பேப்பரானது மெழுகில் முக்கி குச்சியாக இதில் வந்து நம்மளுக்கு லோடு ஆயிரும், ரெண்டு பக்கமும் லோடு ஆயிருங்க மிஷினு. இந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வைக்கிற பேப்பருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க, இது ஏற்கனவே நார்மல் ஸ்பீடு. குச்சி பார்த்திங்கன்னா இந்த நல்லா உருட்டையாக வரும், உருண்டாக வந்து அந்த இதில் லோடு ஏறிடும். இதாங்க மிஷினு, நல்லா பார்த்துக்குங்க. ஃபேனு அந்த லாஸ்ட்டு ஃபேனு, இந்த பக்கம் ஹீட்ரு மோட்ரு இந்த எல்லாமே இதாங்க செட்டிங்கு. இந்த செட்டிங்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இது ஹீட்டு பார்த்திங்கன்னா 78 டிகிரி செல்சியஸில் அந்த ஹீட் இருக்கும். இந்த இப்படி தாங்க ஒவ்வொரு ரீலாக போய் 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 நம்ம ஒவ்வொரு ரீலாக எடுத்து ஜாயின் போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த ஒரு ரீல் முடிஞ்சது, இது நல்லா பார்த்துங்க எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு. அடுத்த ரீலில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி சுற்றில் கொஞ்சோண்டு கிழிச்சு விட்டு நல்லா பார்த்துங்க, கிழிச்சு விட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்து ஒரு லெவலில் வச்சு அடுத்து நம்ம இன்னொரு ரீலை எடுத்து அதில் ஒரு ஜாயிண்ட் போடணுங்க. எப்படின்னா இந்த பாருங்கள், அடுத்த ரீலை எடுத்தாச்சா, எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுக்கணுங்க. ஜாயிண்ட் ஆனது ஒன்று போல் இருக்கணும், இந்த மாதிரி தாங்க ஜாயிண்டை பார்த்துங்க. ஒன்று போல் இருந்தால் தான் அடுத்த ரீலுக்கு மாறும்போது அது கரெக்டான இதில் போகும். அதுக்கு ஒட்டுறதுக்கு என்னென்னா ஃபெவிகால். ஃபெவிகால் நீங்கள் எல்லா கடையிலையும் பார்க்கலாம். இதாங்க ஃபெவிகால், இதை வச்சு தான் அந்த பேப்பருடைய ஜாயிண்ட்டை நம்ம ஒவ்வொரு ரீலுக்கும் ஒரு ரீலு இந்த மாதிரி ஒட்டி 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 விடணுங்க. இதுதான் வேலை நமக்கு, அது வாங்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெக்கை தான் தாங்க முடியாதுங்க, சரியான வெக்கை. 78 டிகிரி செல்சியஸில் ஹீட்டு இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். நம்மளை எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அவ்வளோ ஸ்பீடு, அதாவது பேப்பர் தரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை வச்சு நம்ம இந்த மாதிரி ஓட்டிக்கிடலாங்க. நல்லா பார்த்துங்க ஓடிக்கிட்டே இருக்கு. குறைஞ்சது இந்த ஒரு ரீல் முடிகிறதுக்கு எப்படியும் கால் மணி நேரமாக ஆகும். இது எம்டி பாரின், இதுக்குள்ளே தான் நம்ம அந்த மெழுகானதை நம்ம லோடு பண்ணணும். அதுதாங்க இவ்வளோ இது. இது பார்த்திங்கன்னா இந்த லோடு ஆகிட்டுருக்கு, இன்னும் இது நிறைய வேண்டியிருக்கு, இன்னும் நிறையா நிறையணும். அடுத்து நிறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க எடுத்து வெளியே காய வச்சிடணும். ஏன்னா காய வச்சா தான் குச்சி வந்து கொஞ்சம் டெம்பராக இருக்கும், இல்லைன்னா வள வள வளன்னு இருக்கும். சூட்டோட சூட்டாக பண்ணால் வள வளன்னு இருக்கும். இதுதாங்க மெத்தடு.